ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம விநாயகருக்கு நைவேத்தியம் செய்கிறதுக்கு மோதகம் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது பச்சரிசி வந்து நம்ம தண்ணியில் ஒரு ஹாஃப் அன் அவர் சோக் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு இது கூட பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துட்டு வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மோதகம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து 150 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி 30 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு நான் ட்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் விளக்கு மாவு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ப்ராசஸ் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோ நான் உங்களுக்கு வந்து லிங்க் நான் கொடுத்துட்றேன். 150 கிராம் அரிசிக்கு நான் 50 கிராம்ஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம், அதாவது 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய். இதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வந்து நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை வறுத்துட்டு இப்போ செய்ய போகிறோம். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். தேங்காயை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மோதகத்துக்கு வந்து தேங்காய் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா திருவாதிரை களி செய்வோம் பார்த்திங்களா, அதே மெத்தடு தான். திருவாதிரை களி வந்து என்னென்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி விட்டு, அதாவது என்னென்னா அப்படியே களி மாதிரி கிண்டணும். இதை வந்து என்னென்னா கொஞ்சம் நல்லா கெட்டி பண்ணிவிட்டு நம்ம மோதகம் மாதிரி, அதாவது கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி ஆவியில் வேக வைக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். தேங்காயை நெய்யில் வறுத்துட்டுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து அரைக்க வேண்டியதில்லை, அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போதும், இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம அரிசியை போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க, கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக அரிசி வந்து கலர் அதே தான் இருக்கணும். கொஞ்சம் நல்லா உப்பி வர மாதிரி இருந்துக்கிறப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியை நம்ம வறுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் மாறிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு இதையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வாசம் வரும் வரைக்கும் நல்லா வறுக்கணும். பச்சை வாசம் போயிடணும் பருப்பில். இதுக்கடையில் நம்ம வெல்லத்தை வந்து காய்ச்சிக்கலாம். வெல்லம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வடித்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கரையிட்டோம், பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டோம், அதாவது வாசம் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது கரியாமல் பார்த்துக்கணும் இது எல்லாமே. இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சுட்டு அரிசியும் பருப்பையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டோம், ஆற வச்சுக்கலாம். நம்ம அரிசி போட்டோம். இப்போது பாசிப்பருப்பு, ஆல்ரெடி இது வறுத்துருக்கிற பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் நம்ம நல்லா அரைச்செடுத்துட்டோம், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வெல்லத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிட்டே வரலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இது வந்து நான்ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வெல்லத்தை வந்து, அதாவது நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம். அடியில் மண் இருக்கும், அதனால் வடிகட்டிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கரண்டிலே அப்படியே கலக்கிட்டே வரேன். இப்போ அப்படியே நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு மாவு ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் அப்படியே கலக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கட்டி இல்லாமல் அப்படியே கலக்கிக்கலாம். ஆல்ரெடி அரிசியும் பருப்பும் வெந்திருக்கு, அதனால் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் எல்லா மாவையும் கொட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு எதுவும் இல்லை. இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலக்கிட்டே இருங்க. இந்தளவுக்கு இருந்தாலே போதும். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நல்லா கெட்டியாகும். சுருண்டு வர பதத்தில் நம்ம எடுத்துகிட்டு நம்ம மோதகம் பிடிச்சிக்கலாம். நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மோதகம் பிடிச்சிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா கெட்டியாயிடுச்சு. நம்ம லைட்டாக கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சமாக நெய் விட்டு தான் நம்ம பண்ணி ஆகணும். ஒரு சின்ன கப்பில் நெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நெய் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. கையில் நெய் தடவிட்டு நம்ம எப்படி வந்து பிள்ளையாரை வந்து பிடிப்போமோ, மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போமோ அதே மாதிரி தான். இதே மாதிரியே எல்லாத்தையுமே பிடிச்சிக்கலாம். இது அப்படியே வரிசையாக வைப்போம்.
எப்படி நம்ம மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிப்போமோ அதே மாதிரி தான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சு வைப்போம். இதை அதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. ஃபஸ்ட்டு உருட்டிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ நம்ம மோதகம் ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம எடுத்து ஆவியில் வேக வச்சுக்கலாம். இட்லி குக்கர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வேக வச்சுக்கலாம். இது நம்ம 7 மினிட்ஸ் வச்சு வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. அதாவது நம்ம ஷார்ப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்தா இது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். விநாயகருக்கு நைவேத்தியமாக படைக்கிறதுக்கு நம்ம மோதகம் பண்ணிட்டோம். மோதகம் ரெடி. நான் மோதகம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின் மழையில்லாவிட்டால் பிறர்க்கு செய்யும் தானமும் தவமும் நின்று போகும். மழை பெய்தால்தான் செல்வம் பெருகும், தானம் செய்யவும் இயலும்.